அனைவருக்கும் வணக்கம். நாம் திருவள்ளுவநாயனார் அருளி செய்த ஞானவெட்டியான் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம். வாரிப்புகள் மாமதுர வஸ்து எனும் பானமதால் வீரியமென்றே இருந்து விந்து வாழ் ஆற்றது கான். நாரியர் தன் மாய்கை விட்டு நான் பிரிந்தேன் ஏதளவாள். மாறி பொழிந்தே அமிர்த வாழை ரசம் உண்டேனே. திருவள்ளுவநாயனார் தான் காயகற்பத்தை உண்ட விதத்தை பற்றி இங்கே சொல்லுகிறார். அகத்தியரை தன்னுடைய மானசீக குருவாக ஏற்றுக்கொண்ட திருவள்ளுவநாயனார் எண்ணற்ற காயகற்பங்களை பற்றியெல்லாம் ஆராய்ந்திருக்கிறார். காயகற்பங்களை உண்டும் இருக்கிறார் என்று அறிந்து கொள்ள முடிகிறது. அதன்றியும் பாசியே கற்பம் என்கிற கருத்தை அகத்தியர் மூலமாக திருவள்ளுவநாயனார் அறிந்திருக்கிறார் என்பதையும் புரிந்து கொள்ள முடிகிறது. விந்து பாழாச்சுது எதன் காரணமாக? மாமதர வஸ்து எனும் பானமதால். பானம் மதர வஸ்து என்றெல்லாம் இவர் குறிப்பிடுவது சிறசாகி ஆகாயத்திலே இருந்து யோகசாதன பயிற்சியின் போது இறங்கி வரக்கூடிய ஆறு சுவைகள் கொண்ட நீர்களை. உலகியல் சார்ந்திருக்கக்கூடிய மன ஓட்டத்தின் காரணமாக ஜீவசக்தியாகிய வாயு ஒவ்வொரு சுவாசத்தின் போதும் நாசி வழியே உள்ளும் வெளியும் சென்று வந்து கொண்டிருக்கக்கூடிய அபானன் என்கிற காற்றோடு கலந்து நாசமடைந்தது. அப்படி நாசமடைந்து கொண்டிருக்கக்கூடிய காற்று தேக சம்பந்தம் என்பது ஏற்படக்கூடிய காலத்திலே மிக மிக அதிகமாக நாசமடையும் என்று சொல்லப்படுகிறது. எனவே கலவியிலே அளவு கடந்து ஈடுபடுபவருக்கு யோக சித்தி இல்லை என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எல்லாவற்றுக்குமே ஒரு அளவு இருக்கிறது. அளவு கடந்த காமத்தை துய்க்க நினைப்பவர்களுக்கு ஜீவசக்தியாகிய வாயுவின் வல்லமை வீரியம் என்பது கெட்டுப்போகும். அது எந்த அளவிற்கு வலுவாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு ஆற்றல் பொருந்தியதாக இருக்கும். இதை ஒரு சிறிய உதாரணத்தின் மூலமாக நாம் விளக்கலாம். மெல்லென வீசிக்கொண்டிருக்கக்கூடிய தென்றல் காற்று இதமாக இருக்கிறதே அல்லாது எந்த ஒரு துல்லையும் கொடுப்பதில்லை. ஆனால் கனத்து வீசக்கூடிய சூறாவளி காற்று அல்லது புயல் காற்று மிகப்பெரிய எடை கொண்ட வாகனங்களை கூட உயரே தூக்கி கீழே போட்டு நொறுக்கி விடுவதை நாம் பார்த்திருக்கிறோம். காற்றின் அழுத்தம் அல்லது வீரியம் என்பது அதிகமாக இருக்கும்போது அதன் செயல்பாடு வலுவாக இருக்கிறது. காற்றின் இயக்கம் மிகவும் குறைவாக இருக்கும்போது அதன் செயல்பாடு என்பது மிகவும் குறைவாக இருக்கிறது. ஜீவசக்தியாகிய வாயு என்பது வலுவாக இருக்கும்போது அது உடல் முழுவதும் சீராக சஞ்சாரம் செய்து ஒவ்வொரு அணுவையும் நல்லபடியாக பராமரிக்கிறது. ஜீவசக்தியாகிய வாயுவின் ஆற்றல் கெட்டுப்போய்விட்டால் அது காரணமாக உடலின் பலம் பக்குவம் என்பது சீரழிந்து போகிறது. இதை குறிக்கும் விதமாக ஒரு வழக்கு சொல் இருக்கிறது. விந்து விட்டவன் நொந்து கெட்டான் என்று சொல்லுவார்கள். அளவு கடந்து காமத்தை துய்ப்பது ஆபத்திலே கொண்டு போய் விட்டுவிடும். காமமே துய்க்காமல் முழு பிரம்மச்சரியம் கடைப்பிடிப்பதும் கூட சில வேளைகளிலே விரும்பத்தகாத விளைவுகளை ஏற்படுத்திவிடும். ஆண்களுக்கு சுக்கிலச் சுரப்பி வீக்கம் என்பது ஏற்பட்டு அது புற்றாக மாறுவதற்கான வாய்ப்பு கூட இருக்கிறது. இதை புரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் என்று சொல்லுகிறார்கள். அது நோயாக மாறும்போது புரோஸ்டேட்டிட்டிஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. புரோஸ்டேட் கேன்சர் என்றும் கூட இது மாறிவிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் இன்றைய மருத்துவத்திலே பார்த்து வருகிறோம். இந்த மாதிரியான பாதக விளைவு ஏற்பட்டு விடாதபடியாக தேக வெப்பம் அதிகரித்த போது உறக்கத்தின் போது தாமாகவே விந்து நழுவி விடுவதையும் பலருக்கு அனுபவத்திலே பார்க்கக்கூடிய நிலை இருக்கிறது. இதை பார்த்து அச்சம் கொண்டு நமக்கு மின்னஞ்சல் எழுதியவர்களும் எண்ணற்றவர்கள். ஐயா, உறக்கத்திலே எனக்கு சுக்கிர நாசம் ஏற்படுகிறது, என்ன செய்வது என்று கேட்டிருக்கிறார்கள். உடல் வெப்பம் அதிகரித்த போது இப்படி அதுவாகவே வெளியேறிவிடுவது வாடிக்கை. காமரசத்தை தூண்டக்கூடிய வகையிலான காட்சிகளை காண்பது, அது குறித்தான செய்திகளை கேட்பது, தேக வெப்பத்தை அதிகரித்துக் கொள்வது, குறித்த வேளையிலே மலஜலம் கழிக்காது இருப்பது, இவையெல்லாம் இது போன்ற சுக்கில நாசம் ஏற்படுவதற்கு காரணமாகின்றன. அப்படி ஏற்படக்கூடிய சுக்கில நாசம் என்பது பெரிய அளவிலே தொந்தரவை கொடுத்து விடாது. ஆனால் அதுவே தினசரியும் ஏற்படுமானால் அது மிகப்பெரிய தீவிரமான பாதிப்பை கொடுக்கக்கூடும். அப்போது மருத்துவ சிகிச்சை தேவைப்படும். ஆனால்
கலவியிலே ஈடுபட்டு அளவு கடந்து காம நுகர்வின் காரணமாக ஆற்றலை அழித்துவிடக்கூடாது. திருவள்ளுவநாயனார் தன்னுடைய துணைவியாரோடே குடும்பஸ்தனாகவே வாழ்ந்திருந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். வள்ளுவன் வாசுகி இவர்களைப் போல வாழுங்கள் என்று இன்றளவும் வாழ்த்துவதையும் பார்க்க முடிகிறது. இணைபிரியாத நல்ல ஒழுக்கம் சார்ந்த தம்பதிகளாக அவர்கள் வாழ்ந்திருந்தார்கள் என்று நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. திருவள்ளுவநாயனார் முறையாக விந்து சக்தியை காப்பாற்றி கட்டி யோக பயிற்சியிலே ஈடுபட்டு சுழுமுனையை கடந்து ஜீவசக்தியாகிய வாயுவை ஜீவனோடு கலக்கவிடக்கூடிய காரியத்தை செய்த காரணத்தால் ஆகாயத்திலிருந்து எப்படி தூய நன்னீர் மழையாக பொழிகிறதோ அதுபோல சிரத்தின் உள்ளே இருந்து அமிர்தத்தை மழையாக பொழியச் செய்து அருந்தினேன், அது காரணமாக நான் காயகற்பத்தை உண்டவனானேன் என்றும் சொல்லுவதை பார்க்க முடிகிறது. இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும்போது திருவள்ளுவநாயனார் காயகற்பத்தை முறையாக உண்டிருக்கிறார் என்பதையும் அறிய முடிகிறது. உண்மையான கற்பம் என்பது வாசிகற்பம்தான் என்பதை நாம் ஏற்கனவே பல சித்தர்களுடைய பாடல்கள் மூலமாக நிறுவியிருக்கிறோம். மண்டலம் எல்லாம் புகழும் மந்திர பஞ்சாட்சரத்தை அண்டமெல்லாம் சோதனை செய்தாகிலுமே யார் அறிவார். நின்றன் உலகாகிதமும் நிராமயத்தை காணாமல் கண்டேன் குறுமுனியால் காயகற்பம் கொண்டேனே. மற்றவர்கள் சொல்லியிருந்ததைப் போல மூலிகை கற்பம் பாடான கற்பம் என்பதாக கற்பங்களை உண்பதற்கு நான் முயன்றிருந்தேன். ஆனால் என்னுடைய குருவாகிய குறுமுனியாகிய அகத்திய மாமுனியருடைய அறிவுரையின் காரணமாக வாசியே கற்பம் என்பதை புகழ்ந்து கொண்டேன். இதை புரிந்து கொள்வதற்கு பஞ்சாட்சர மந்திரத்தை புரிந்திருக்க வேண்டும். பஞ்சாட்சரம் என்பது ந ம சி வ ய என்று அழைக்கக்கூடிய ஐந்து எழுத்துக்கள். இந்த ஐந்து எழுத்துக்கள் பஞ்சபூதங்களை குறிக்கின்றன. இதை பற்றியதான சரியான புரிதல் என்பது இருந்தால் வாசிகற்பத்தினுடைய அவசியத்தை பற்றி நிச்சயமாக எல்லோரும் தெரிந்து கொள்வீர்கள். இந்த அண்ட சராசரங்களிலே எல்லாம் நீங்கள் சுற்றி வந்தாலும் கூட இந்த பஞ்சாட்சர மந்திரத்திற்கான சரியான பொருளை புரிந்து கொள்ள முடியாது. காரணம் ஏதென்றால் அந்த பஞ்சாட்சரத்தின் வடிவமே உங்கள் உடல். நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று அழைக்கப்படக்கூடிய ஐந்து பூதங்களால் கட்டமைக்கப்பட்ட உங்கள் தேகம்தான் நமசிவைய என்கிற பஞ்சாட்சரம். இதை புரிந்து கொள்ளாதவர்கள் நிராமயமாக இருக்கக்கூடிய பராபரத்தை காண முடியாது. ஆரம்ப காலத்திலே இது போன்ற குழப்பங்கள் தனக்கு இருந்தாலும் அகத்திய மாமுனிவருடைய சந்திப்பு மற்றும் அவருடைய அறிவுரையின் காரணமாக உண்மையான ஞானத்தை தான் புரிந்து கொண்டதாக திருவள்ளுவநாயனார் இங்கே பதிவு செய்கிறார். உப்பு அதுவும் அப்புமயம் ஓகோ திருமாலின் மயம், அப்புவினால் முப்பாள் அமைந்தது கான் சுண்ணமதால், செப்பிடிலும் காயகற்பம் சென்றதும் ஓர் ஆண்டு வரை, இப்பொருளை பத்திரமாய் இச்சையுடன் உண்டேனே. உப்பு அப்பு இப்படியெல்லாம் தேடிச் சென்று அதிலே இருந்து சுண்ணங்களை தயாரித்து செந்தூரங்களை தயாரித்து உண்டு அது காயகற்பமாக இயங்கும் என்று மற்றவர்கள் சொல்லியதைப் போல நானும் கருதியிருந்தேன். உப்பு என்று இங்கே சொல்லப்படுவது பூநீர் என்று அழைக்கப்படக்கூடிய உவர் நிலத்திலே பூத்து வரக்கூடிய ஒரு உப்பு. இந்த உப்பை முறையாக காய்ச்சி பக்குவப்படுத்தி அதிலே இருந்து சுண்ணம் அல்லது செந்தூரம் ஆகியவற்றை தயாரித்து அதை கற்பமாக உண்டார்கள். அதுதான் காயகற்பம். முப்பு என்பதும் அதிலே இருந்து எடுக்கப்படுகிறது என்றெல்லாம் பொதுவாக அறிந்திருந்தார்கள். அப்புவினால் முப்பாள் அமைந்தது என்று இங்கே குறிப்பிடுகிறார். அப்பு அல்லது உப்பு என்று அழைக்கப்படக்கூடிய உடல் சார்ந்திருக்கக்கூடிய கர்மவினை கழிவுகள் அவற்றை இங்கே உப்பு மற்றும் அப்பு என்று மறைபொருளாக திருவள்ளுவநாயனார் குறிப்பிடுகிறார். சிரத்தின் உள்ளே இருக்கக்கூடிய உண்ட உணவுகளின் சாரம் என்பது மேகமாக படிந்திருக்கிறது, அது நீராக இருக்கிறது. அந்த நீர் என்பது அண்ணாக்கு பாதை வழியாக இறங்கி வரும்போது உப்பு கரிப்பாக துவர்ப்பாக கசப்பாக புளிப்பாக இனிப்பாக இப்படியான சுவைகளோடு இறங்கி வருவது உண்டு. இதிலே உப்பு கரிப்பாக இறங்கக்கூடிய அந்த நீர் உடலிலே பித்தத்தை அதிகரித்து அது காரணமாக எண்ணற்ற உபாதைகளை கொடுக்கும். ஆரம்ப கால யோக சாதகர்களுக்கு இந்த அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும். இதன் காரணமாக பலவிதமான தொந்தரவுகளை சந்தித்திருந்தாலும் கூட
தொடர்ந்து விடாமல் ஒரு வருட காலத்திற்கு இந்த வாசிப்பயிற்சியை செய்த காரணத்தால் பத்திரமாக சிரத்தின் உள்ளே இருந்து அமிர்தத்தை இறக்கி தான் உண்டதாகவும் அது காரணமாக தன்னுடைய தேகம் கற்பதேகமாக மாறியதாகவும் இங்கே குறிப்பிடுகிறார். அப்புமயம் என்பது திருமால் மயம் என்கிறார். அதாவது மனம் புறத்திலே சலித்து கொண்டிருக்கும் போது சிரத்தின் உள்ளே இருந்து இனிப்பான அமிர்தம் இறங்காது. மனம் எப்போது சுழுமுனை மையத்திலே ஒடுங்குகிறதோ அப்பொழுது மாத்திரமே இந்த மாற்றங்கள் ஏற்பட செய்யும். இது காரணமாகவே உப்பு அதுவே அப்பு, அது திருமாலின் மயம் என்று திருவள்ளுவநாயனார் குறிப்பிடுகிறார். எல்லாமே சிரத்திற்குள்ளேதான் இருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முறைப்படியாக வாசி கற்பத்தை ஒருவருட காலத்திற்கு ஒருவர் பயிற்சி செய்து விட்டார் என்றால் அவருக்கு இந்த வகையான சுவைநீர்கள் இறங்கக்கூடிய அனுபவம் கிடைக்கும். முதலில் வரக்கூடிய நீர்கள் எல்லாம் தொந்தரையை கொடுக்கும், இனிப்பாக இறங்கக்கூடிய நீர் ஆனந்தத்தை கொடுக்கும் என்றே சித்தர்கள் பாடல்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. கற்பம் இது அற்பமல்ல, காயகற்பம் காலை ரவி உற்பகம் மூன்றாகும் முக்காலுடன் கடிகை சென்று அதன் பின் விற்பனை கொண்டு அன்னை மிக வேதனை வராது எடிலும் நிற்ப வைராக்கியத்தில் நின்று கடைத்தேறினேனே. அதிகாலை வேளையிலே 3 முதல் 5.5 மணி என்று சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்திற்குள்ளாக யோகசாதன பயிற்சியிலே இந்த அமிர்தபானத்தை அருந்துவதற்கான காரியத்தை செய்ய வேண்டும். 3.75 நாழிகைகளை இதற்காக சொல்லுகிறார்கள். அதாவது 1.5 மணி நேரம், 3 முதல் 4.5 மணி வரையிலும் இந்த 1.5 மணி என்கிற கணக்கு வரும். சற்று முன்பின்னாக இருந்தாலும் 5.5 மணிக்குள்ளாக இதை செய்துவிட்டால் எந்த விதமான வேதனையும் இல்லாமல் காயகற்பம் உண்டவர்கள் ஆவீர்கள் என்று சொல்லுகிறார். இதை சரியாக பயன்படுத்தி கொள்வதற்கு முறையாக கரிசாலை சாற்றோடு சிறிது நெய்யை சேர்த்து அதை கட்டை விரலிலே தோய்த்து அந்நாக்கின் உள்ளே, அதாவது உள்நாக்கின் பின்புறம் இருக்கக்கூடிய 2 துளைகளிலே வலம் இடமாக சுழற்றும் போது சிரத்திலே இருந்து கவம் என்பது கீழே இறங்கி வரும். இதற்கு வளலை வாங்குதல் என்று பெயர் கொடுத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட வளலை வாங்குதல் என்கிற காரியத்தை செய்து முடித்து அதன் பிறகு அமர்ந்திருந்து வாசி செய்யும் போது சுழுமுனி மையத்திலே காற்று சென்று மோதுவதை சுலபமாக உணர முடியும். இப்படி முறையாக ஒரு வருட காலத்திற்கு தொடர்ந்து வாசிப்பயிற்சியை செய்து தான் அமிர்தத்தை இறக்கி உண்டதாக திருவள்ளுவநாயனார் தன்னுடைய அனுபவத்தை இங்கே சொல்லுகிறார். இங்கே சொன்ன உடனே கரிசாலை சாற்றையும் நெய்யையும் எடுத்துக்கொண்டு கட்டை விரலிலே தோய்த்து அன்னாக்கிலே தடவக்கூடிய காரியத்திற்கு சென்று விடாதீர்கள். இதை செய்யும்போது வெயிலிலே செல்லக்கூடாது, பனியிலே செல்லக்கூடாது, வெப்பம் அதிகரிக்கக்கூடிய காரியங்களில் ஈடுபடக்கூடாது, தேக சம்பந்தம் இருக்கக்கூடாது, கதிரவனின் கிரணங்கள் படக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடாது, பச்சரிசி பாசிப்பருப்பு நெய் கூட்டி பொங்கலாக சமைத்து உப்பில்லாமல் பகல் ஒழுபொழுது மாத்திரம் உண்ண வேண்டும், இரவிலே பாலும் தேனும் கலந்து சிறிது அருந்தலாம் என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட முறையை கடைபிடிக்கக்கூடிய சூழல் உள்ளவர்கள் மட்டுமே கரிசாலை சாற்றை கொண்டு வளலை வாங்குதல் என்கிற காரியத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு இதை செய்து ஆபத்தை வலுவிலே வரவழைத்து கொள்ளாதீர்கள் என்று இங்கே சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையாகிறது. பொதுவாக ஒரு குறிப்பிட்ட விடயத்தை சித்தர்கள் நூல்கள் வாயிலாக அறிந்து கொண்டுவிட்டால் அதை அப்படியே விட்டுவிடாமல் தொடர்ந்து பல சித்தர்களின் நூல்களையும் வாசித்து பார்த்து ஒருமித்த கருத்தாக அனைத்து சித்தர்களும் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களை அறிந்தான பிறகே அந்த காரியத்திலே ஈடுபட வேண்டும். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கிற வள்ளுவப் பெருந்தகையின் வாக்கிற்கிணங்க இங்கே நாம் சொல்லியிருந்தாலும் கூட நாம் சொல்லியிருக்கிறோம் என்பதற்காக ஒரு காரியத்தை செய்யாதீர்கள். உங்கள் சொந்த அறிவை கொண்டு அலசி ஆராய்ந்து பாருங்கள். பல சித்தர்களின் நூல்களை எல்லாம் வாசித்து பாருங்கள். முடிவாக இது சரி என்று தெரிந்தான பிறகு ஒரு காரியத்திலே ஈடுபடுங்கள் என்பதை முத்தாய்ப்பாகச் சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.